So much is spoken about enlightenment, about which I don't know, I think. What is it? அதாவது என்லைட்டன்மெண்ட் சொல்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. என்லைட்டன்மெண்ட் என்ன கேக்குறாங்க? அது என்லைட்டன்மெண்ட்ங்கிறதே வந்து ரொம்ப பக்தி. இப்ப நீங்க மூணாவது கேள்வி கூட ஒண்ணு கேட்டிருக்கீங்க, கம்பேரிங் போத் டிவோஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் த பாத் டு சோ கால்ட் என்லைட்டன்மெண்ட். இப்ப ரெண்டையுமே சேர்த்தே ஒரே இதாவே சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து மொத்தத்துல வந்து டிவோஷன்னாலும் சரி என்லைட்டன்மெண்ட்னாலும் சரி, அது எங்க முடியணும்னு சொன்னா டிவோஷன் வந்து சரணாகதியில முடியணும். சரணாகதியில முடியறதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுக்கறதுனால நாம எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிடலாங்கிறது வந்து சரணாகதி. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க பண்றதுமே கூட நாம எந்த பொறுப்பு எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாம், சைக்கலாஜிக்கலாம் நம்ம எந்த பொறுப்புமே நம்ம சாதிக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாதுங்கக்கூடிய நம்முடைய தகுதியின்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். அறிவு நம்ம தகுதி இல்லைன்னு புரிஞ்ச பிறகு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து உங்க கண்ணுக்கு தெரியறாப்புல நிலா இருக்கு, நீங்க கையை பிடிச்சி அதை தொட முடியுமா? அது முடியாதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டா நம்ம முயற்சியை பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு தெரியணுமோ அது சம்பந்தம் முயற்சியை பண்ண மாட்டோம். அப்ப முயற்சி ஸ்டாப் ஆயிடும். மனோ ரீதியான முயற்சிகளை நிறுத்துறது வந்து பக்தி ரீதியா வந்து சரணாகதி சொல்லப்படுது. அறிவுபூர்வமான இன்டெலிஜென்ஸ் வழியில வந்து உங்களுடைய தகுதியின்மையை சொல்லப்படுது. இயல்பு உங்களுடைய இயல்பு உள்ளதான், உங்களுடைய கெப்பாசிட்டி உள்ளதான் சொல்லி உங்களுடைய தகுதியின்மையை சொல்லும் பொழுது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லாமல் போயிடுது. நீ சரண்டர் ஆனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, உங்களுடைய இயலாமை புரிஞ்சுட்டாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்படி இல்லைங்கும் பொழுது இந்த மனதை வந்து நம்ம டாமினேட் பண்ணி மனதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிற போக்கு அங்கே இல்லாம போயிருது. உங்க மனதை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கலன்னு சொல்லி சொன்னாலே நீங்க மனதை வந்து இயக்க மாட்டீங்க. மனசு இப்படி இயங்கணும் இப்படி இயங்க கூடாதுங்கிற ஒரு இதே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா மனசு சுதந்திரம் போட்டுறீங்க, என்னால முடியாது நீ எப்படி வேணாலும் இயங்குன்னு சொல்லி விடும் பொழுது அப்ப அந்த மனது வந்து லிபரேட்டட் மைண்ட் ஆயிடும். நீங்க விட்டுட்டீங்கிறக்கா மனசு இயங்காம இருக்க போறதில்ல, அது எங்கதான் செய்யும், அது அதுவா இயங்கும். அப்ப அதுவா இயங்குற மனது வந்து லிபரேட்டட் மைண்ட் சொல்றோம். அந்த லிபரேட்டட் மைண்ட் அடையிறது தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட். அப்படி அதுக்கு வந்து நம்ம வந்து சரணாகதிங்கிறத கண்டுபிடிச்சாலும் சரி, பக்தி மூலமா சரணாகதி கண்டுபிடிச்சாலும் சரி, நீங்க அறிவுபூர்வமா உங்களுடைய இயலாமை கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த இயலாமை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்லைட்டன்மெண்ட்ங்கிறதே வந்து ஒரு வழி, அந்த லிபரேஷனுக்கு ஒரு வழி. உண்மையிலே லிபரேஷன்ங்கிறது வேற ஒண்ணு இல்லை, நம்ம மனதனுடைய சுதந்திரமான இயக்கம் தான் வந்து லிபரேஷன்ங்கிறது. அது வந்து எந்த கட்டுக்களும் இல்லாம அது பாட்டு சுதந்திரமா இயங்குது. அது என்ன வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் போட்டுங்கிற மாதிரி மனதை சுதந்திரமா விட்டுட்டோம்னு சொன்னா அந்த மைண்ட் வந்து ஒரு லிவிங் ரிவரா மாறிடுது. அங்க வந்து எந்த அழுக்குமே தங்காது, அதுவே எல்லாத்தையுமே சுத்திகரிப்பும் அங்க நடந்துருது. அந்த பியூரிஃபிகேஷன் எல்லாமே அங்க ஏற்பட்டுருது. அதனால மனசு வந்து லிபரேட்டட் ஆகணும். லிபரேட் ஆகிறதுக்கு நமக்கு வேலையே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிக்கிறத என்லைட்டன்மெண்ட் சொல்றோம், ஞானம்னு சொல்றோம். இப்ப இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம சாஸ்திர ரீதியா வந்து நாம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்ற பங்கு நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், மனம் நான் இல்லை, உடல் நான் இல்லை, நான் வந்து ஆன்மாதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து என்லைட்டன்மெண்ட் சொல்றாங்க. அப்படி என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டோம்னு சொல்லிங்கன்னா நம்ம முக்தி அடைஞ்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு தெளிவு அவங்க விளக்கம் சொல்லாம இருக்கிறதுனால அத அந்த ரீடர்ஸுக்கு வந்து என்னதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கிறது புரியாம போயிருது. அப்புறம் அவங்களே வந்து நான் ஆன்மாதாங்கிறத வந்து உணரலாம், உணர்ந்து கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி கூட சில அவங்க முயற்சி பண்ணிடுறாங்க. உண்மையில ஆன்மா உணர முடியாதுங்கிறதையும் இந்த சாஸ்திரங்களே, ஆன்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ண சாஸ்திரங்களே ஆன்மாவை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது, உணரவே முடியாது, விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மாதான்ட்டு கண்டுபிடிச்சுக்கலாங்கிற மாதிரிதான் இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, ஆன்மாதான் எல்லாத்துக்கும் ஆதாரம், ஆன்மாதான் முக்கியம்னு சொல்லும் பொழுது மனதுங்கிறது முக்கியம் இல்லாத ஒண்ணுங்கிறது அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப மனது முக்கியம் இல்லாத ஒண்ணுங்கும் பொழுது மனதுல என்ன வந்தாலும் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், மனதுதான் இம்பார்ட்டன் சொல்லும் பொழுது மனதுல நல்லா இருக்கணும், நல்ல அம்சங்கள் வரணும், மோசமான அம்சம் வரக்கூடாது. இப்ப நீங்க கூட நெகட்டிவ் தாட் எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க, நெகட்டிவ் தாட் எல்லாம் வருதுன்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சரி பண்ணணும்னு நினைச்சாலே அது இருக்கிற மனசு சரி பண்ணணுங்கிறதாயிடும்.
நமக்கு வேண்டாத ஒண்ணு சொல்லும் பொழுது அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த மனது வந்து லிபரேட் ஆயிடும். அப்ப மனது லிபரேட் ஆகிறதுக்கு அவங்க இன்டைரக்டா வந்து ஆன்மாங்கிற ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை நீ தெரிஞ்சுக்கிறது மூலமா இதை நீ நல்லிஃபை பண்ணிடு இதை நீ நெக்லெக்ட் பண்ணிடுங்கிற சொல்ல வர்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. இப்ப முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மனது வந்து நம்ம மனதனுடைய சுதந்திரமான இயக்கத்துல நம்ம தலையிடக்கூடாது. அதை விட்டுட்டா அதுவே சரியாயிரும். இப்போ நம்ம வேலை என்னன்னு சொல்லி சொன்னா இதை கண்டுபிடிச்சிக்கணும். இதை பத்தி மூலமா அப்படி போகலாம், அறிவுபூர்வமாகவும் போகலாம். எப்படி போனாலும் மனதினுடைய இயக்கத்துல குறுக்க நிற்கக்கூடாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்.